ஆசை எனக்கெல்லாம் அவரே, 10,000 பேர்களில் சிறந்தவர் அவர், பள்ளத்தாக்கின் லீலி எனதெல்லாம் அவரே, என் ஆத்துமத்தின் பிராணநாயக. துக்கத்தில் என் ஆறுதல், துன்பத்தில் எனது இன்பம், என் கவலைகள் எல்லாம் தாங்குவார் அவர். பள்ளத்தாக்கின் லீலி அவர் காலை விடிவெள்ளி, 10,000 பேர்களில் சிறந்தவர். சஞ்சலங்கள் நீங்க என் பாவம்மா அன்பாய் சுமந்து, அவர் ஜீவனை விட்டார். நான் யாவையும் வெறுத்தேன் என்னை சமீப்பற்காய், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். லோகம் என்னை வெறுத்து சாத்தான் சொதித்தாலும், மீட்பர் எனக்கு ஜெயம் தருவார் அவர். பள்ளத்தாக்கின் லீலி அவர் காலை விடிவள்ளி, 10,000 பேர்களில் சிறந்தவர். அனைத்து துன்பத்தையும் ஜெயிப்பேனே, எனக்கு என்ன பயமோ அவரின் பங்கானால், என் ஆத்துமத்தின் மண்ணாய்வரே. ஜீவனாதிகள் பாயும் ராஜ்யத்தை சேர்கையே, அவர் திருமுகத்தை காண்பேனே. அவர் பள்ளத்தாக்கின் லீலி அவர் காலை விடிவள்ளி, 10,000 பேர்களில் சிறந்தவர். 10,000 பேர்களில் சிறந்தவர். 10,000 பேர்களில் சிறந்தவர். தேவனுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே சாம்பியன்ஸ் ஆஃப் காட், தேவனின் செயல் வீரர்கள் என்ற தலைப்பிலே நாம் சில கதாபாத்திரங்களை பற்றி வேதாமத்திலிருந்து படித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்குரிய நபர் யார் என்றால், நசரேயனாகிய சிம்சோன், சாம்சன் த நசரைட். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் சிம்சோன் மட்டும் நசரேனாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவன். நாம் அதை நியாயாதிபதிகள் 13:7 வாசித்தால், அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றால், இந்த செய்தி மனைவி தன்னுடைய கணவன் மனோவாவினிடத்திலே சொன்ன ஒரு செய்தி. நசரேயன் என்றால் அர்ப்பணிப்பு, டு டெடிகேட் என்று பொருள். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு,
30 நாட்கள் அல்லது தன்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் தன்னை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து வாழ்வதுதான் நசரேய விரதம் என்று அழைக்கப்படுகிறது. அது ஆங்கிலத்தில் நசரைட் வாவ் என்று சொல்வார்கள். இந்த நசரேய விரதம் குறித்து எண்ணாகமம் 6 மிக தெளிவாக நம்மிடத்தில் குறிப்புகளை கொடுக்கிறது. அந்த அதிகாரத்தை நாம் கவனித்தால் நசரேயர்களுக்கு விளக்கப்பட்ட 3 காரியங்களை நாம் அங்கே வாசிக்கலாம். முதலாவதாக எண்ணாகமம் 6:3-4 வசனங்களை படித்தோம் என்று சொன்னால், அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விளக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும் தான் நசிரனாயிருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். ஆகவே நசரேயர்களுக்கு விளக்கப்பட்ட முதல் காரியம் என்னவென்றால், திராட்சை விதை முதல் தோல் வரை எதையும் புசிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது என்று முதல் காரியம். இரண்டாவதாக அதே 6:7 வசனங்களை படித்தால், அவன் கர்த்தருக்கென்று விரதங்காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது. அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலைமேல் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தகப்பனாகிலும் தாயினாலாகிலும் சகோதரனாலாகிலும் சகோதரினாலாகிலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று வாசிக்கிறோம். பிரேதத்தை தொடவும் கூடாது, கிட்டே போகவும் கூடாது. அவன் தன்னுடைய தகப்பன் தாய் உடன் பிறந்தவர்கள் யார் இறந்தாலும் அவன் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பது இரண்டாவது விளக்கப்பட்ட ஒரு காரியம். நசரேயர்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிற 3 காரியம் என்னவென்றால், 6:5 சொல்கிறது, அவன் நசரை விரதங்காக்கும் நாளெல்லாம் சவரன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் தலை மயிரை கர்த்தருக்கென்று விரதங்காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தலை மயிரை அவன் வளரவிடக் கடவன் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றியிருக்கிறார். ஆகவே 3 தடை செய்யப்பட்ட காரியம், நசரேயர்களுக்கு தலை மயிர் வெட்டாமல் அதை வளரவிட வேண்டும். அதுவே அர்ப்பணிப்பின் அடையாளம் என்பதாக நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த நசரேயர்கள் வேதாகமத்தில் யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட விசேஷமான விரதம் காத்திருக்கிறார்கள்? பழைய ஏற்பாட்டில் 3 நசரேயர்கள். அதில் முதலாவது நபர் சிம்சோன், 2 சாமுவேல். 1 Samuel 1:11 வசனத்தில் வாசிக்கிறோம், சாமுவேல் பிறப்பதற்கு முன்பதாகவே அவனுடைய தாயாகிய அன்னாள், ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளெல்லாம் உமக்கென்று ஒப்பு கொடுப்பேன் என்று அவள் ஜெபித்தாள். ஆகவே சாமுவேல் ஒரு நசரேயன் என்று வேத அறிஞர்கள் பட்டியல் இடுகிறார்கள். 3 பழைய பாட்டிலே எரேமியா தீர்க்கதரிசியும் ஒரு நசரேயன் என்று சொல்லலாம். எரேமியா 16 நீங்கள் பார்த்தால் அதில் எரேமியாவுக்கென்று ஆண்டவர் 3 காரியங்களை தடை விதித்து சொல்லுகிறார். 16:2 சொல்லுகிறது, நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம். எரேமியா தீர்க்கதரிசி திருமணம் செய்யக்கூடாது என்று தேவன் சொல்லியிருந்தார். ஆகவே திருமணம் செய்யாத ஒரு தீர்க்கதரிசி. 5 சொல்லுகிறது, ஆகையால் நீ துக்க வீட்டில் பிரவேசியாமலும் புலம்ப போகாமலும் அவர்களுக்கு பரிதபிக்காமலும் இருப்பாயாக. துக்க வீட்டிற்கு போகக்கூடாது என்று தேவன் சொன்னார். 3:8 சொல்லுகிறது, நீ அவர்களோடு புசித்து குடிக்க உட்காரும்படி விருந்து வீட்டிலும் பிரவேசியாயாக. விருந்து வீட்டிற்கும் போகக்கூடாது என்று சொன்னார். பிரியமானவர்களே, தேவ மனிதனாகிய இந்த எரேமியா இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அதன்படியே அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். ஆகவே அவரும் ஒரு நசரேயன் என்பதை நாம் மறக்க முடியாது. புதிய ஏற்பாட்டிற்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம் என்றால் அதிலே காணப்படுகிற நசரேயர்கள் யார் யார் என்றால் அங்கேயும் 3 யூவான்ஸ்நானும் அவர் 1 நசரேயன் புதிய ஏற்பாட்டில் என்று சொல்லலாம். லூக்கா 1:13-14 வசனங்களை படித்து பாருங்கள். மத்தேயு 3:1-4, மத்தேயு 11:18 வசனம், இந்த வசனங்களெல்லாம் படித்து பாருங்கள். இந்த யோவான் ஸ்நானனும் ஒரு நசரேயன்தான் என்பது விளங்கும். திராட்சரசமும் மதுவும் குடியான் என்று
யோவான் சினானின் பெற்றோருக்கு அவன் பிறக்கு முன்பதாகவே சொல்லப்பட்டது. இரண்டாவது நசரேயன் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு 2:23 யோவான் 19:19 படித்து பாருங்கள். வேதாகமம் குறிப்பாக புதிய ஏற்பாடு முழுவதும் 19 நசரேனாகிய இயேசு கிறிஸ்து என்று கிறிஸ்துவானவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். மூன்றாவது நசரேயன் யார் என்றால் பவுல் அடிகளாரை நாம் சொல்லலாம். அப்போஸ்தலர் 18:18, 21:23-24 நாம் வாசித்து பார்த்தால் பவுலும் ஒரு நசரேயன், நசரேய விரதம் காக்கிறவர் என்பதை காத்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த நசரேய விரதத்தை சிம்சோன் முறித்து போட்ட விதங்கள் 3. வாழ்நாள் முழுக்க நசரேனாக இருக்க இவன் தேவனால் இந்த சிம்சோன் அழைக்கப்பட்டிருந்தான். ஆனால் மேற்கண்ட இந்த 6 நசரேயர்களை பார்த்தோமே, இந்த 6 தவறிப்போன நபர் இந்த சிம்சோன் மட்டும்தான். எப்படியெல்லாம் தவறினான் பாருங்களேன். அவர் அந்த விரதத்தை முறித்து போட்ட விதங்கள் 3 என்று சொன்னேன். முதலாவது, திராட்சை தோட்ட சகவாசம் இந்த நசரேயனாகிய சிம்சோனுக்கு இருந்தது. நியாயாதிபதிகள் 14:5 பார்த்தால் அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது என்று வாசிக்கிறோம். திராட்சை தோட்ட சகவாசம் 14:10 வாசிக்கலாம். அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போனபோது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். வாலிபர் விருந்து என்றால் அங்கே திராட்சரசம் மதுபானம் இல்லாமலா இருக்கும். அப்படி ஒரு விருந்து நடந்தது. அதை இந்த சிம்சோன் நடத்தினான் என்று நாம் வாசிக்கிறோம். பெலிஸ்தியர் விருந்தில் திராட்சரசம் இருந்திருக்காதா? அதில் இந்த சிம்சோன் பங்கு பெறுகிறான், அவன் அதை நடத்துகிறான். இரண்டாவது, சிங்கத்தை கொன்றான், பின்னர் அதன் பிரேதத்தையும் தொட்டான் என்று நியாயாதிபதிகள் 14:6-8:9 வாசிக்கிறோம். பாருங்கள், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாக இறங்கினதனால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். 8:9 சொல்கிறது, சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழிவிலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. ஏன்? அவன் தீட்டுப்பட்டதை தன் பெற்றோருக்கு தெரியப்படுத்தவில்லை. ஒரு நசரேயன் இறந்து போன பிரேதத்தை, செத்துப்போய் கிடந்த ஒரு சடலத்தை தொடக்கூடாதல்லவா? ஆனால் கொன்றான், அதை தொட்டான், அதில் இருக்கிற தேன்கூட்டிலிருந்து தேனை எடுத்து புசித்தான் என்று பார்க்கிறோம். இரண்டாவது விதமாக அவன் முறித்து போடுகிறான். மூன்றாவது விதம் என்னவென்றால் தலைமயிர் ரகசியத்தையும் வேசியினிடத்தில் இந்த சிம்சோன் வெளிப்படுத்தினான் என்பதை நியாயாதிபதிகள் 16:17 வாசிக்கிறோம். தன் இருதயத்தையெல்லாம் அவளுக்கு தெலீலாளுக்கு வெளிப்படுத்தினான் என்று வாசிக்கிறோம். நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன். என் தலை சிறைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம். அதனாலே நான் பலட்சயமாகி, அதாவது பலவீனமாகி, மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். 3 விதங்களில் நசரேயன் சிம்சோன் தன்னுடைய நசரேய விரதத்தை அவன் முறித்து போட்டு விட்டான். இந்த நசரேயன் சிம்சோன் நமக்கு தரக்கூடிய எச்சரிப்புகள் 3. முதலாவது எச்சரிப்பு என்னவென்றால் ஒளியை இழந்து வழி விலகாதீர்கள். இந்த சிம்சோன் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால் சூரியனை போன்றவன், சன்னி என்று அர்த்தம். சூரியனை போன்றவன். பாருங்கள், நியாயாதிபதிகள் 14:8 சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான் என்று வாசிக்கிறோம். அவன் தன் வாழ்க்கையிலே வழி விலகினான். செல்ல வேண்டிய பாதையிலிருந்து அவன்
திசை திரும்பினான் என்பதை பார்க்கிறோம். புலம்பல் 4:7 கவனித்தால், அவளுடைய நசரேயர் உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தமும், பாலை பார்க்கிலும் வெண்மையும், பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும், இந்திர நீலத்தை பார்க்கிலும் மேனியுமாய் இருந்தார்கள். நசரேயர்கள் என்று சொன்னால் பரிசுத்தமாய் வாழ வேண்டியவர்கள். மலையை போல் உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தம், பாலை பார்க்கிலும் வெண்மை. நசரேயர்கள் என்றால் பாலை விட வெண்மையான ஒரு தூய்மையான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டியவர்கள். ஆனால் பாருங்கள், இந்த சிம்சோனோ வழி விலகி போனான் என்பதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வழி விலகுகிறோமா? ஆண்டவருடைய சத்தியங்களை அறிந்திருக்கிறோம், ஏதோ சில காரியங்களில் சமரசம் செய்வதற்காக வழி விலகி போய் விடுகிறோமா? அரசாங்கத்தினுடைய சலுகைகளுக்காக வழி விலகி போனவர்கள் எத்தனை பேர்? நாம் அப்படி இருக்கலாமா? எண்ணி பாருங்கள். 2, கரைபடாதீர்கள், கரைப்படுத்தாதீர்கள். 14:9 படித்தால், சிங்கத்தின் உடலிலிருந்த அந்த தேன்கூற்று துணிக்கை எடுத்து இவனும் புசித்தான், அதை கொண்டு போய் தன் தாய் தகப்பனுக்கும் கொடுத்தான் என்று நாம் வாசிக்கிறோமே. அவனும் கரைப்பட்டான், தன்னுடைய தாய் தகப்பனையும் அவன் கரைப்படுத்தினான். உண்மையை சொல்லாமல் அவன் மறைத்து விட்டான் என்பதை பார்க்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய நண்பர்கள் மூலமாக, உலகத்தின் காரியங்கள் மூலமாக தீட்டுப்பட்டு கரைப்பட்டு அந்த உண்மையை பெற்றோர்களுக்கு மறைத்து நீங்கள் ஒழித்து கொள்ளுகிறீர்களா? கரைப்படுத்தாதீர்கள். இந்த சிம்சோன் தேவனுக்கென்று வாழும்படி அழைக்கப்பட்டவன், பார்த்தீர்களா? உண்மையை அவன் மறைத்து விட்டான். ஆனால் உண்மையை யாரிடம் மறைக்க வேண்டுமோ, ஒரு வேசியிடம், தெளியலாளிடம் மறைக்க வேண்டிய உண்மையை அவன் வெளிப்படுத்தி விட்டான். தன் தாய் தகப்பனத்தில் சொல்ல வேண்டிய உண்மையை அவன் மறைத்து விட்டான். இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களின் பிரச்சனையும் அதுதான். சொல்ல வேண்டிய எச்சரிப்பான காரியங்களை, அவசியமான காரியங்களை சொல்லுவதில்லை. யாரிடம் சொல்ல வேண்டுமோ அவர்களிடம் சொல்லுவதில்லை. யாரிடம் சொல்லக்கூடாதோ அவர்களிடம் சொல்லுகிறார்கள். வாலிபர்களே, இது உங்களுடைய பிரச்சனையாய் இருக்கிறதா? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே வழி விலகுகிறேன், ஆண்டவரே கரைப்படுகிறேன், பிறரையும் கரைப்படுத்துகிறேன், என்னை மாற்றும், என்னை திருத்தும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். நன்றாய் கவனியுங்கள். ஆசாரியினால் மொட்டையடிக்கப்பட வேண்டியவன் கடைசியில் வேசியினால் மொட்டையடிக்கப்பட்டான். தெளியினான் அவன் தலையிலே மயிரை சிறைத்தாள் என்பதை நாம் வேதாகமத்தில் படிக்கிறோம். ஒரு ஆசாரியன் கை வைக்க வேண்டிய இடத்திலே தலையிலே ஒரு வேசி கை வைத்தாள் என்பதை நாம் பார்க்கிறோம். என்னாகமத்தில் 6:18-19 சொல்லுகிறது. அப்பொழுது நசரேயன் ஆசரிப்பு கூடார வாசலிலே பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலையை சிறைத்து, பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரை எடுத்து சமாதான பலியின் கீழ் எரிகிற அக்கினியில் போட கடவன். நசரேயன் பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரை சிறைத்து கொண்ட பின்பு ஆசாரியன் ஆட்டுக்கடாவினுடைய வேவிக்கப்பட்ட ஒரு முன்னும் தொடையும், கூடையில் இருக்கிறவைகளிலே புளிப்பில்லாத ஒரு அதிரசத்தையும், புளிப்பில்லாத ஒரு அடையையும் எடுத்து அவனோட உள்ளங்கைகளில் வைத்து என்று வாசிக்கிறோம். ஒரு நசரேயனை ஒரு ஆசாரியன் தான் முட்டையிட வேண்டும். அந்த நசரேய விரதம் முடிந்த பிற்பாடு அவனுடைய தலையை ஒரு ஆசாரியன் தான் சிறைக்க வேண்டும். ஆனால் பாருங்கள், நியாயாதிபதிகள் 16:19 சொல்லுகிறது. தன் இருதயத்தெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, உள்ளதையெல்லாம் அவன் அவளுக்கு சொல்லிவிட்டான். 19 சொல்கிறது, அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள் என்று வாசிக்கிறோம். வேசியினிடத்தில் உண்மையை சொன்னபடினாலே அவன் சிறுமைப்படத் தொடங்கினான். அன்பானவர்களே, இன்றைக்கு இப்படி கரைபட்டு நாம் அவமானம் அடையக்கூடிய, பரலோகத்திற்கு முன்பதாக, நம்முடைய தேவனுக்கு முன்பதாக நாம் அவமானப்பட்டால் அது எத்தனை மனவேதனையை நமக்கு அளிக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். ஆகவே கரைபடாதீர்கள், கரைப்படுத்தாதீர்கள். கடைசியில் அவமான நிலையை அடைய வேண்டும். 3, இச்சையால் இழி நிலை அடையாதீர்கள். நியாயாதிபதிகள் 16:21 சொல்லுகிறது, பெலிஸ்தர் அவனை பிடித்து
அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்களை விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். மாபெரும் பராக்கிரமசாலி கடைசியிலே மாவரைக்கிறவன் ஆனான். சூரியனை போன்றவன், பிரகாசமானவன் என்ற அர்த்தத்தை உடையவன் கடைசியிலே கண்கள் இரண்டும் பிடுங்கப்பட்டு அவன் கபோதியானான். பிளைண்டிங், ஹி பிகேம் பிளைண்ட், கபோதியாக்கப்பட்டான். ஒளியாக விளங்க வேண்டியவன் அவன் இருளடைந்து விட்டான். வேதம் சொல்கிறது அவன் கட்டப்பட்டான். பைண்டிங், ஹி வாஸ் பவுண்ட், கட்டப்பட்டான். தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட இந்த சிம்சோன் எத்தனையோ பலமான காரியங்களை செய்தவன். கழுதையின் தாண்ட எலும்பை கொன்று 1000 பேரை கொன்று போட்டவன் என்று வேதம் சொல்கிறது. கடைசியிலே அவன் கட்டப்பட்டான். அவன் மூன்றாவதாக மாவரைத்தான் என்று வேதாமத்தில் வாசிக்கிறோம். மாவீரன் மாவரைத்தான். கிரைண்டிங், பிளைண்டிங், பைண்டிங், அண்ட் ஃபைனலி ஹி வாஸ் கிரைண்டிங். பிரியமானவர்களே, ஒரு வேசியினிடத்தில் உலக காரியங்களிலே நாம் இச்சையின் காரியங்களுக்கு இடம் கொடுத்தோம் என்று சொன்னால் கடைசியிலே இழிநிலை அடைய வேண்டும். விபச்சாரியினிடத்தில் செல்லும் பொழுது, ஸ்திரீனிடத்தில் விபச்சாரம் செய்தல் கடைசியிலே நிந்தையை கொண்டு வரும் என்று நீதிமொழிகள் 6 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பிரச்சனை தான் விபச்சாரம், வேசித்தன, மயக்கம், காம விகாரம் என்ற இந்த பாவம் தான் இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய விசேஷமான பாவமாய் இருக்கிறது என்று எலன் ஒயிட் என்ற ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார். ஸ்பெஷல் சின் ஆஃப் திஸ் ஏஜ். இந்த காலத்தில் எத்தனை பிரச்சனைகள், விபச்சார மயக்கங்கள், இதனால் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது, ஆண்டவருடைய திருச்சபையின் பெயர் அவமானப்படுத்தப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிம்சோனால் இஸ்ரவேல் ஜனங்களும் இஸ்ரவேலின் தேவனுக்கும் இழுக்கு உண்டாயிற்று, தூஷணம் உண்டாயிற்று. அன்பானவர்களே, இச்சை ஒரு மனிதனை அந்த நிலைக்கு கொண்டு வந்து, இழிநிலைக்கு கொண்டு வந்து அவனையும் அவமானப்படுத்தி அவனை சார்ந்த அனைவரையுமே அவமானப்படுத்தி விடும். இன்றைக்கு இந்த பாவத்தில் அகப்பட்டிருக்கிற அநேகர், எனக்கு இவரை தெரியும், எனக்கு அவரை தெரியும், என்னை யார் ஒன்றும் செய்ய முடியாது என்று அங்கே கர்வமாய் பேசுகிறதையும் நாம் காண்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை உலக மனிதர்கள் ஒன்றும் செய்யாவிட்டாலும் உன்னத தேவன் சும்மா இருக்க மாட்டார். ஆகவே தேவனத்தில் மனம் திரும்பி நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே வழிவிலகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் என்று, இச்சையினால் இழிநிலை அடையாதபடி எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அட்வென்டிஸ்டுகளாகிய நாம் நசரேயர்களா? சான்றுகள் 3. முதலாவது, நாம் விசேஷமான ஜனம் என்று நன்றாக அறிவோம். வெளிப்படுத்தல் 12:17, 14:12. இரண்டு வசனங்களும் சொல்லுகிறது, நாம் ஆண்டவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கக்கூடிய மீதமான சந்ததி. இந்த காலத்தில் ஆண்டவருடைய பிரமாணங்களை, தேவனுடைய ஓய்வு நாள் சத்தியத்தை அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்ட விசேஷமான ஜனம். ஏசையா 26:2 சொல்கிறது, சத்தியத்தை கை கொள்ளுகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி வாசல்களை திறவுங்கள் என்று வாசிக்கிறோம். நீதியுள்ள ஜனம், விசேஷமான ஜனமாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இரண்டாவது, நம்மிடத்தில் ஆண்டவர் ஒரு விசேஷமான தூதை, சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 14:6-12 வாசிக்கிறோம். 3 தூதுகள் உலகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய, முழு உலகத்திற்கும் சொல்ல வேண்டிய முக்கியமான தூது. இந்த தூதை நாம் அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசேஷமான தூதை சொல்லுவதற்காக அழைக்கப்பட்ட விசேஷமான ஜனம். நாம் வாழக்கூடிய காலம் விசேஷமான காலம். தானியேல் 8:14 எல்லாருக்கும் நன்றாக தெரியும் அல்லவா? அவன் என்னை நோக்கி, 2300 ராப்புகள் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மகா பரிசுத்தத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நியாய விசாரணை பரலோகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோமே. நாம் வாழக்கூடிய காலம் விசேஷமான காலம் அல்லவா? அன்பானவர்களே, நியாய தீர்ப்பு நிறைவேறி வரும் காலம். ஆகவே விசேஷமான ஜனமாக, விசேஷ தூதை பெற்ற ஜனமாக விசேஷமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நசிரேயர்கள் என்பதை மறந்துவிடவே கூடாது. அன்பானவர்களே, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டவர்களே நசிரேயர்கள். அப்படியானால் நாமும் நசிரேயர்கள் அல்லவா? நாம் உணர்ந்து வாழ வேண்டும் அல்லவா? அன்பானவர்களே, இந்த சிம்சோன் அவன் வழிதவறி போனாலும், ஒளி இழந்து போனாலும், கரைபட்டு அவன் கடைசியில் கபோதியாகி மாவரைக்க வேண்டிய நிலை நேரிட்டாலும், கடைசியில் ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை மன்னியும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அவன் ஜபித்த பொழுது கர்த்தர் அவனை மன்னித்தார், அவனுக்கு பலன் கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் பொழுது கொன்றவர்களை காட்டிலும் அவன் மரிக்கும் பொழுது கொன்றவர்கள் ஏராளம் என்று வேதம் சொல்லுகிறதே. அவனுடைய ஜபத்தை தேவன் அங்கீகரித்தார். அவன் மனம் திரும்புதலை தேவன் கண்டு மனம் மகிழ்ந்தார். ஆகவேதான் அந்த சிம்சோனுடைய பெயரும் எபிரேயர் 11:32 32 விசுவாச வீரர்கள் பட்டியலிலே அங்கே இடம்பெற்றிருக்கிறது. அன்பானவர்களே, நாமும் உணர்ந்து வாழ வேண்டும், உத்தமமாய் வாழ வேண்டும், விசுவாச வீரர்களாக வாழ வேண்டும், தேவனுடைய செயல் வீரர்களாக மாறும்படி ஆண்டவரே எனக்கும் கிருபை தாரும் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த நல்ல சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரை சிம்சோன் மீது கர்த்தர் ஊற்றி நீர் அந்த ஆவியானவரை பெற்ற அந்த பாக்கியத்தை கொண்டிருந்த அவன் ஆனால் பல தவறான வழிகளிலே சென்று தன் வாழ்வை கரைப்படுத்தி கொண்டான். ஆண்டவரே, எங்களுக்கும் நாங்கள் கேட்கும் பொழுது ஆவியானவரை தர நீர் ஆயத்தமாயிருக்கிறேன். ஆவியை பெற்றவர்களாக, பரிசுத்தமுள்ள அட்வென்டிஸ்ட் நசிரேயர்களாக எல்லாரும் வாழ்ந்தின கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதியும். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே வாழ்க்கையில் ஏதாவது கரைப்பட்ட பாவ வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாக, உமக்கு பிரியமானவர்களாக, தேவனுடைய செயல் வீரர்களாக மாற்றும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.